ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குன்னு பாருங்களேன், ஒன்லி 6 ரிலீஜியன் ஆப்ஷன்ஸ் மேக் இன் டு நெக்ஸ்ட் சென்சஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் அதாவது இப்போ வந்து 2011 வந்து சென்சஸ் எடுத்தாங்களா, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன எடுக்கணும்னா சென்சஸ் எடுக்கணும். பட் COVID-19 வந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எடுத்த சென்சஸ்மே ஒரு கிளியர் கட்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, சரியா? ஸோ அதுக்கப்புறம் எடுக்க போகிற சென்சஸ் நெக்ஸ்ட் சென்சஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கும். அதாவது சிட்டிசன்ஷிப்பான நம்ம இருக்காங்கல்ல, சிட்டிசன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வந்து நம்மளோட டேட்டா எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும், அதில் நம்மளோட டேட்டா எல்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, அதில் ஒன்லி 6 ரிலீஜியன் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ரிலீஜியன்ஸ் ஆப்ஷனில் ஒன்லி 6 ரிலீஜியன்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். மேக் இட் டு நெக்ஸ்ட் சென்சஸ் ஃபார்ம், சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்டு கோட்ஸ் ஃபார் சர்னைசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சர்னைசம் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல உள்ள அந்த மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ரிலீஜியஸ் இதுதான் என்ன அப்படின்னா சர்னைசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கயாத் ரிலீஜன், சரியா? ஸோ இந்த ரெண்டு ரிலீஜன்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கல அப்படின்னா டீடைல்டு ஒரு கோட் கொடுக்கல. எதுக்கு எதை மாதிரி கொடுக்கல அப்படின்னா, இப்போ ஒரு 6 ரிலீஜன்ஸ் வந்து இருக்கும்னு சொன்னாங்கல்ல, அதில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அப்புறம் வந்து சீக்கியம், இந்த மாதிரி சேர்ந்து ஒரு நான் ஒரு 6 இது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீடைல்டு கோட் கொடுக்கல, எதுக்கு சர்னைசம் வந்து லிங்கயாத் ரிலீஜனுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் வேர் ட்ராப்டு இந்த ஃபைனல் ஷெட்யூல், அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ரிலீஜனுக்குள்ள ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, சரியா? அண்ட் ஃபார்ம் டு இன்க்ளூட் தி கொஸ்டின்ஸ் ஆன் தி சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். அந்த சென்சஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, சென்சஸ் ஃபார்மில் என்ன கேட்குறாங்க, இன்க்ளூட் த கொஸ்டின் ஆன்சர், என்ன கொஸ்டினும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், நீங்கள் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் எடுத்துக்கிறீங்களா, அதனோட சோர்ஸ் வந்து என்ன எப்படி அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க, சரியா? ஸோ எதுக்காக இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மைக்ரன்ட் பீப்புள்ஸ் இருக்காங்களே, ஸோ அதை கணக்கு கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்ரிங்கிங் வாட்டர்லாம் கேட்குறாங்க, சரி? அந்த வாட்டர் பாட்டில் பேக்கேஜில் வாட்டர் தான் நீ குடிக்கிறீங்களா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க, சரியா? ஸோ என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட் சென்சஸ் இஸ் எ மிக்ஸ் ஆஃப் நியூஆர் அஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஓல்டர் கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்சஸ் ரீடைன் 6 ஆப்ஷன் ஃபார் ரிலிஜன், அதை ஏற்கனவே நம்ம மேலே பார்த்தது அந்த 6 ரிலிஜன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சென்சஸ் இன்ட்ரடியூஸி கொஸ்டின் ஆன் பாட்டில்டு வாட்டர் கன்சம்ஷன் அண்ட் மைக்ரேஷன் டியூ டு த நேச்சுரல் காலமிட்டிஸ், அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாட்டில்டு வாட்டர் கன்சூம் பண்ணிக்கிறீங்களா, எதுக்காக அப்படின்னா, ஸோ அது எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலநிலை பருவகால மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால் நேச்சுரல் கேலமிட்டிஸ் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இதனால் நீங்கள் அந்த பிளேஸை விட்டு வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிருக்கீங்களா, ஸோ அதை கால்குலேட் பண்ணணுன்றக்காக அப்படி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சென்சஸ் வில் பி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஒன், ஸோ அடுத்த சென்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு அந்த டிஜிட்டலில் தான் நம்ம சென்சஸே கால்குலேட் பண்ணுறாங்க, அதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஒன் சொல்கிறாங்க. அலோவிங் சிட்டிசன்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் தேர் ஹோம், அவங்க வீட்டிலேருந்தே அந்த போர்ட்டலில் நீங்கள் வந்து அவங்களோட டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க, சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ கொரிஸ் அபத்தி ட்ராவல் டைம் அண்ட் மெட்ரோ ரயில் யூசேஜ் ஹாவ் பீன் ஆர்டர், ஸோ உங்களை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்கள் வந்து ட்ராவல் ஆகி போகிறீங்க, ஒர்க் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து அந்த ட்ராவலிங்கான டைம் என்ன அது கேட்குறாங்க. அப்புறம் மெட்ரோ ரயில் யூஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து அதை ஆட் பண்ணிக்காங்க அந்த சென்சஸ் ஃபார்மில், சரி? அந்த டிஜிட்டல் போர்ட்டலில் ஒரு சென்சஸ் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்சஸ் நவ் இன்க்ளூட் த கேட்டகரி சச்சஸ் ஆசிட் அட்டாக், அதை பற்றி கேட்பாங்களா, இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி இருக்கா உங்களுக்கு, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் குரோனிக் நியூராலஜிக்கல் டிசீஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சண்ட் பிளட் டிஸார்டர் இந்த டிசேபிலிட்டி செக்ஷனில் டிசேபிலிட்டி, இப்போ நம்ம நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோன்னா அதில் நீங்கள் வந்து நார்மல் பீப்பிளாக அது டிசேபிள் பீப்பிளாக கேட்பாங்க, அந்த டிசேபிள் நிறைய செக்ஷன் இருக்கும்ல அதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆசிட் அட்டாக் ஆயிருக்கா, இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி இருக்கா, அது மாதிரி குரோனிக் நியூராலஜிக்கல் டிசீஸ் இருக்கா, பிளட் டிசார்டர் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் டைரக்டரி இஸ் ஆண்டட் டு தி ஸ்ட்ரீம்லைன் டேட்டா ப்ராசஸிங், ஸோ கோட் டைரக்டரி எப்படி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங் மூலமாக இது பண்ணுவாங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதுதான் என்னது இந்த ஃபஸ்ட் நியூஸில் கொடுத்துருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா டேரெக்டாக எடிட்டோரியலா, ஸோ எடிட்டோரியலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், மாப் அண்டு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து என்ன மாப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ்னா என்னது நீதி, சரியா? ஸோ இது ஒரு கேஸ், சரியா? இது என்ன கேஸ் அப்படின்னா, ஸோ அந்த நம்ம ஆல்ரெடி பரவலாகவே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், என்ன அப்படின்னா அந்த ஒரு கும்பலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவ் விஜிலன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை கும்பலாக சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க, ஸோ அந்த மாதிரி தான், சரியா? ஸோ என்ன ஆல்வார் வெர்டிக் ஃப்ளாக்ஸி
need for stern steps. Stern ஆனது ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஸ்டெப்ஸ் தேவைப்படுது டு என்ஷூர் த ஜஸ்டிஸ் இன் லைஞ்சிங் கேசஸ் சரியா. ஸோ என்ன கொடுக்குறாங்க, தின் லைன் பிட்வீன் தி கல்பபிள் ஹோமிசைட் அண்ட் மர்டர் அண்டர் த இந்தியன் பேனல் லா இஸ் சப்ஜெக்ட் டு என்லெஸ் அனாலிசிஸ் பட் இட் இஸ் நாட் ஈஸி டு அசெப்ட் திஸ் நியூ இன்சைட் டிஸ்டிங்ஷன் இன் அ கேஸ் ஆஃப் மாப் லைஞ்சிங். அதாவது கூட்டமாக சேர்ந்து ஒருத்தவங்களை இது பண்ணுறது வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செஷன் கோர்ட் ஆஃப் ஆழ்வார் டிஸ்ட்ரிக் ஆஃப் ராஜஸ்தான் ஹேஸ் சென்டென்ஸ் இருப்பார். அதாவது ஆழ்வார் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிறை தண்டனை மாதிரி கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படின்னா 7 வருஷம் சரியா. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நிறைய கேஸ் சொல்கிறாங்க சரியா. ஸோ அந்த கவுஸ் லேட்டர் கேஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதே மாதிரி தான் நிறைய கும்பல் கும்பலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை மர்டர் பண்ணுறது. ஸோ இது வந்து அதிகமாக நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அந்த கேஸை தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரக்பர் கான் அப்படிங்கிற தனித்தனியாக ஒவ்வொரு நேமாக சொல்லி தனித்தனியாக இந்தந்த வில்லேஜில் இந்த மாதிரி கேஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க சரியா. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது சரியா. ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியா நேபாள் மே சைன் பேக்ட்ஸ் ஆன் எனர்ஜி அண்ட் வேஸ்ட் டூரிங் தி பிரச்சண்டாஸ் 4-day விசிட். இது வந்து என்ன அப்படின்னா நேபாளோட பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன அப்படின்னா புஷ்பகமல் பிரச்சண்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அதான் புஷ்பகமல் தலால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 4-day விசிட் பண்ண போகிறாங்க சரியா. அப்போ இந்தியாவும் நேபாளும் என்ன செய்யலாம் அப்படின்னா மே சைன் தி பேக்ட், பேக்ட்னா என்ன அக்ரிமெண்ட் ஆன் தி எனர்ஜி அண்ட் வேஸ்ட் டூரிங் த, அதாவது எனர்ஜி அண்ட் வாட்டர் சார், வேஸ்ட் கிடையாது, எனர்ஜிலையும் வாட்டர்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. டூரிங் த பிரச்சண்டாஸ் 4-day விசிட் அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த 4-day விசிட் எக்ஸ்பெக்டட் டு டேக் பிளேஸ் எப்போ நடக்கலாம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் தி மே 1, அதாவது மே 31 வந்து நடக்கலாம். அப்போ மேக்கு அப்புறம் என்னது மே ஜூன் மே 31 ஜூன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா 4-day விசிட் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிங் விச் 2 சைட் ரெண்டு சைட்லேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில் ஹோல்ட் த டிஸ்கஷன் ஆன் ஃபியூ லிங்கரிங் இஷ்யூஸ். லிங்கரிங்னா என்ன, கண்டினியூ இப்போ இருக்கிற அந்த கண்டினியூ ஆகிட்டு இருக்க அந்த இஷ்யூ பற்றிலாம் பேசுவாங்க, அதை டீல் பண்ணணும்னு பேசுவாங்க. அண்ட் சீல்ஸ் தி மல்டிபிள் நிறையா டீல்ஸ் நிறையா செக்ஷனில் மல்டி லெட்டர்லாம் நிறைய இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவாங்க, டீல் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. இந்த காத்மண்டு போஸ்ட் ஆன் தி ஃப்ரைடே, காத்மண்டு நேபாளிலேருந்து அந்த நேபாள் இருக்காங்களே அந்த கண்ட்ரில என்ன பண்ணிக்காங்க ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்க. என்ன பாருங்களேன், நேபாள் வாஸ் லைக்லி டு சைன் ஆன் எனர்ஜி டீல், அதாவது அது விரும்புறாங்க. ஸோ என்ன விரும்புறாங்க, இந்தியா கூட சேர்ந்து எனர்ஜி டீலும் அதே மாதிரி வாட்டர் டீலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விரும்புறதா சொல்றாங்க சரியா. ஸோ லைக்லி டு சைன் ஆன் எனர்ஜி டீல் டூரிங் தி மிஸ்டர் பிரச்சண்டாஸ் விசிட் டு டெல்லி அண்ட் தட் 2 சைடு வுட் கன்க்ளூட் தி அட்லீஸ்ட் 6, அதாவது குறைஞ்சது ஒரு 6 அக்ரிமெண்ட்டாவது நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் போடப்படும் எப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. பட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன இது எம்ஏ சைன் பண்ணிக்காங்கன்னு, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சரியா, எந்தெந்த செக்டர்ஸை பர்டிகுலராக பார்க்கலாம் சரியா. ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பாருங்களேன், நேவி அண்ட் இஸ்ரோ ரிலீஸ் ட்ரைனிங் பிளான் ஃபார் தி ககன்யான் க்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ க்ரூ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குழு உறுப்பினர்கள் தான் என்ன சொல்லுவாங்க க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ககன்யான்ங்கிறது என்ன அப்படின்னா ஹியூமனை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புகிற ஒரு ப்ராஜெக்ட் தான் என்னது ககன்யான் சரியா. ஸோ அப்போ இந்தியன் நேவி இருக்காங்களே அவங்களும் இஸ்ரோவும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பிளான் பண்ணி அது ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்காக பிளான்னா ட்ரைனிங்காக. ஸோ என்ன ட்ரைனிங் பார்ப்போம், இந்த இந்தியன் நேவி அண்ட் த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் எடுத்து ககன்யான் ரெக்கவரி பிளானிங், அதாவது ககன்யான் ரெக்கவரி ட்ரைனிங் பிளான் வந்து நடத்துகிறாங்க. எங்கே அப்படின்னா அடுத்து வாட்டர் சர்வைவல் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அடுத்து ஐஎன்எஸ் கருடா, அதாவது ஐஎன்எஸ் கருடா கொச்சி சரியா. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன ஷிப்பு வந்து இந்தியன் நேவி ஷிப்பு யூஸ் பண்ணுறாங்க, கருடா அப்படிங்கிற ஷிப்பை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரியா. அப்போ எங்கே நடக்குது, கொச்சியில் நடக்குது, யார் யார் அப்படின்னா இந்தியன் நேவி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க, இந்த பிளான் வந்து ட்ரைனிங் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க சரியா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ககன்யானோட இது வந்து எப்போ லான்ச் ஆகும், ஸ்பேஸில் வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னா 4th quarter ஆஃப் தி 2024 இருக்குல்லையா, அதோட 4th quarter வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது அந்த லான்ச் பண்ணுவோம், அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து ககன்யான் ப்ராஜெக்டுக்கான ஃபஸ்ட் ஃபேஸை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ டிஃபெண்ட் ஓவரால் அந்த பிளானிங் இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணாங்களே, ட்ரைனிங் பிளான் ரிலீஸ் பண்ணாங்களே இந்தியன் நேவி இஸ்ரோவும், அதுக்கானது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓவராலாக என்ன தேவை அதான் கொடுத்துருக்காங்க. இட் டிஃபெண்ட்ஸ் தி ஓவரால் ரெக்யூர்மெண்ட் வித் இது ரெஸ்பெக்ட் டு என்ன அப்படின்னா ட்ரைனிங் ஆஃப் வேரியஸ் டீம், அதாவது அந்த நேவிலே நிறைய இது இருக்கும் இல்லையா, ஸோ அதான் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன் ரெக்கவரி ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் த டிரைவர்ஸ், அப்புறம் மார்க்கோஸ்னா யார், மரைன் கமாண்டோஸ், அப்புறம் மெடிக்கல், அதில் மெடிக்கல் ஸ்பெசலிஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், அடுத்து கம்யூனிகேட்டர்ஸ் இருக்கணும், டெக்னீஷியன்ஸ் இருக்கணும், நேவல் அவியேட்டர்ஸ் இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்க, நேவி இந்தியன் நேவி சைட்லேருந்து சொல்கிறாங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்க சரியா.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஜிதேந்திர சிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இன்ஃபார்ம் தட் பார்லிமெண்ட்டில் அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணிக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட மெய்டன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் அது பேர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்டோட மிஷன் என்ன கேட்பாங்க, மிஷனோட பேர் என்ன அப்படின்னா H1 மிஷன் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சுக்கோங்க சரியா. H1 மிஷன் இஸ் டார்கெட் டு பி லான்ச்டு தி 4th quarter of 2024. அந்த மிஷனோட பேர் நல்லா யோசிச்சுக்கோங்க சரியா. எங்கே நடக்குது அப்படின்னா கொச்சியில் நடக்குது. எந்த ஷிப்பை யூஸ் பண்ணிக்காங்க, INS கருடா அப்படிங்கிற ஷிப்பை யூஸ் பண்ணிக்காங்க சரியா. ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நியூ சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்டட் டு மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் பம்பா ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்கும் சரியா. ஸோ யார் யாரை வந்து என்ன பண்ணிக்காங்க, அப்பாயின் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. ஜஸ்டிஸ் சஞ்சய் வி கங்காபூர்வாலா அப்படிங்கிறவங்க, ஹூ இஸ், இவங்க யார் ஆல்ரெடி இவங்க எதில் இருந்தாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி பம்பாய் ஹைகோர்ட்டில் இருந்தாங்க சரியா. அவங்கள தூக்கி இப்போ எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அவங்கள வந்து அப்பாயின் பண்ணிக்காங்க. யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சஞ்சய் வி கங்காபூர்வாலா அப்படிங்கிறவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா ஆபோச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரமேஷ் டி தனுக்கா அப்படிங்கிறவங்க சரியா, ஹேஸ் பீன் அப்பாயின்ட் அஸ் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி பம்பாய் ஹைகோர்ட். பம்பாய் ஹைகோர்ட்டுக்கு யார் வந்திருக்கா, ரமேஷ் டி தனுஷ்கா அப்படிங்கிறவங்கள பம்பாய் ஹைகோர்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா லா மினிஸ்ட்ரி கீழே வரும். லா மினிஸ்டர் இப்போ யார் அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால் சரியா. கிரண் ரிஜிஜு இருக்காங்களே அவங்களோட போர்ட்டிஃபோலியோ இப்போ என்னவா மாறிடுச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் தி எர்த் சயின்ஸாக மாறிடுச்சு சரியா. ஸோ அந்த நல்லா ஆபோச்சுக்கோங்க. ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பண்ணிக்கோங்க, எக்ஸாம் பேப்பரில் கேட்க வாய்ப்பு இருக்கு. டார்ஜிலிங் இருக்கு இல்லையா, ஸோ டார்ஜிலிங் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ஒன் ஆஃப் த சிட்டி சரியா. டார்ஜிலிங் டு ஜாயின் த லிஸ்ட் ஆஃப் தி மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ், அதாவது வெஸ்ட் பெங்கால்லையே. ஸோ அந்த நார்த் ஈஸ்டன் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நார்த்தன் இந்தியா அந்த இதில் மோஸ்ட் பொல்யூட்டட் ஸ்டேட்டாக பொல்யூட்டட் சிட்டிஸாக அதில் எந்த சிட்டிஸ் அடங்குது அப்படின்னா டார்ஜிலிங் அப்படிங்கிற ஒரு சிட்டிஸ் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அந்த ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, டார்ஜிலிங்கும் அதில் ஆடாக இருக்குது அப்படிங்கிறது சரியா. ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பிஸ்னஸ் நியூஸ் பாருங்களேன். பிஸ்னஸில் செபி டு ஈஸ் தி பேசிவ் ஃபண்ட் ரூல்ஸ் சூன், இது வந்து என்ன எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ ஒரு இது ட்ரேடு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது சரி. அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆக்டிவ் ஃபண்டு பேசிவ் ஃபண்டு ரெண்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களா செபி, அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டு ஈஸ் என்னது குறைக்க போகிறாங்க சரியா. டு ஈஸ் பண்ண போகிறாங்க, நம்ம ஒரு சிக்கலான விஷயம் இருக்கும் அதை வந்து ஈஸ் பண்ணி தர போகிறாங்க சரியா. டு ஈஸ் தி பேசிவ் ஃபண்டு சரியா, அந்த மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டு இருக்குன்னு சொன்னால அதில் பேசிவ் ஃபண்டு இருக்குல்ல அந்த டைப்புக்கு வந்து ஈஸ் பண்ண போகிறாங்க. ஏதாவது ரூல்ஸ் இருக்குது சரியா, அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எளிதாக்க போகிறாங்க. ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நியூ லைட்டஸ்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் எய்ம்டு அட் ETF. ETFனா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட், அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ETF சொல்லுவாங்க. அதுக்கான என்ன என்ன வந்திருக்கு அப்படின்னா ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க சரியா. இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னது, ETF மட்டும் இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டு கொடுக்க போகிறாங்க, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. யார் சொல்லியிருக்கா, செபியோட பருவா அவங்க இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரியா. அவங்க ஃபுல் நேம் பார்க்கலாம், பீனா வந்து பருவானா யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா. போர்டு மெம்பர் இவர் பருவாங்கிறது யார் அப்படின்னா செபியோட ஒன் ஆஃப் தி போர்டு மெம்பர் சேஸ்தி பேசிவ் ஹாவ் சீன் ஷார்ப் பிக்கப் இன் AUM. AUM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ அதில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷார்ப் பிக்கப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்ஸ் ட்ரான்ஸ்பரன்சி டைவர்சிஃபிகேஷன் ப்ரொவைடர் பை திஸ் ஃபண்ட்ஸ் அஸ் ரேஷனலே ரேஷனலே அப்படின்னா பகுத்து 6000 தன்மை அப்படின்னு அர்த்தம் சரியா. ஸோ ஃபார் திஸ் ஈஸியர் நாம்ஸ், அதாவது என்ன அப்படின்னா ரீசெண்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் இருக்கு இல்லையா அதை காட்டிலும் பேசிவ் ஃபண்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் தான் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போகிறதா சொன்னாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் அதில் விகிதங்கள்லாம் என்ன ஆகுது ரேஷியோஸ் அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க சரியா. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து புதுசாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. மார்க்கெட் ரெகுலேட்டர் இஸ் செட் டு சூன் இன்ட்ரடியூஸ் அ நியூ மியூச்சுவல் ஃபண்ட் நார்ம்ஸ் தட் ஆர் எய்ம்டு அட் ஈஸிங் த ரூல்ஸ் ஃபார் பேசிவ் ஃபண்ட்ஸ். ஷேர் ஆஃப் ETFனா என்னது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் அதோட ஷேர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இஸ் இண்டஸ்ட்ரி வைடு AUM ஹேஸ் சர்ஜரி, அதாவது என்ன அப்புறம் சர்ஜரிங்னா என்ன இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ எதோட ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதோடதும் அதுக்கப்புறம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஃபண்டில் யார் வருவா பேசிவ் ஃபண்ட் வருவாங்க, இந்த ரெண்டோட ஷேர் வந்து என்ன ஆகுது மார்க்கெட்டில் வந்து அதோட ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ப்லி ஃப்ரம் 6%லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2019 வெறும் 6% தான் இருந்துச்சு, பட் இப்போ மார்ச் 2023 எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 16.5% இருக்குது. ஸோ அமௌண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 41.6 lakh crore வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி. மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் வேர் இன் பேசிவ்லி ரன் ஃபண்ட்ஸ் பேசிவ்ல மட்டுமே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ரெகுலேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வில் ரெடியூஸ் தி காம்ப்ளைன்ஸ், அதாவது காம்ப்ளிகேட்டடான இது இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா.
இதெல்லாம் யார் நமக்கு சொல்றா? அந்த பருவாவோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஆனந்த பருவா அப்படிங்கிறவங்க. சரியா, இவங்க தான் என்ன செபியோட ஒன் ஆஃப் தி ஹோல் டைம் மெம்பர். அதை மட்டும் நல்லா அமைச்சுக்கிட்டா போதும். சரியா, ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸில் என்ன நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஐபிஎல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு தான் ஃபைனல்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஃபைனலாக யார் வின் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஓவரால் டோட்டலாக ஐபிஎல்ல எப்படி எப்படி எப்படிலாம் வின் பண்ணிக்காங்க அது எல்லாமே பார்த்துடலாம். சரியா, ஸோ இப்போதைக்கு ஐபிஎல் வந்து தேவையில்லை. சரியா, இப்போ ஸ்போர்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா அர்ஜுன் ஃபினிஷஸ் தி ஸ்ட்ராங்லி டு கிளைம் த சர்ஜா மாஸ்டர்ஸ் செஸ் டைட்டில். இது என்ன டைட்டில்? சர்ஜா மாஸ்டர்ஸ் செஸ் டைட்டில். சரியா, அதில் வந்து நம்மளுடைய நம்ம நாட்டை சேர்ந்த அர்ஜுன் இறகேஸ் இருக்காங்களே அவங்களும் அவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க, டாப்பில் வந்து வின் பண்ணிக்காங்க. சரியா, அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் இறகேஸை வந்து டாப்பில் ஃபஸ்ட்டு வின் பண்ணது அவங்க தான். சரி, கோல்டு மெடல் வின் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குகேஸ் இருக்காங்களே, கேம்பிரியட் குகேஸ் ரீமைன்ஸ் அன்பீட்டம் அப்படின்னு சொல்லிக்காங்களே. ஸோ அவங்களே என்ன பண்ண முடியல, தோக்கடிக்க முடியல. ஸோ அப்போ அவங்க தோக்கடிக்க முடியாமல் அவங்க எத்தனை பொசிஷனில் இருக்காங்க? மூணாவது பொசிஷனில் இருக்காங்க. டி குகேஸ் இருக்காங்களே, தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஸ், இவங்க வந்து எத்தனை இருக்காங்க அப்படின்னா தேர்ட் இதில் இருக்காங்க. சரி, அண்ட் யூனிக் ஈவன் வேர் ஆல் 78 பார்ட்டிசிபென்ட் வேர் ஜிஎம்ஸ். ஜிஎம்ஸ் என்னது? கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, வித் அன் ஆவரேஜ் கிராண்ட் மாஸ்டர். அவங்களுடைய ஆவரேஜ் எல்லோ பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2670 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கோல்டு மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய அர்ஜுன் இறகேசி, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து செகண்ட் தேர்ட் வந்தது யார் அப்படின்னா டி குகேஸ் இருக்காங்களா, அவங்க தான் தேர்ட். சரியா, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ரன்னர் அப் செகண்ட் யார் அப்படின்னா செவியன் அப்படிங்கிறவங்க. சரியா, அதை நான் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன இது அப்படின்னா சர்ஜா மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட். சரியா, அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.